ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஆன்லைனில் போட்டு சில பொருட்கள் வாங்கினங்க, அதில் சில சொதப்பல்லாம் நடந்துச்சு. அதில் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் நான் போட்டது வந்து ஒரு பாத்ரூம் மேட்டுங்க. இந்த மேட் வந்து நம்மளுக்கு அப்சர் இருக்கும், ஈரத்தை நல்லா இழுத்துக்கும், அதோட கால் வச்சு வரும்போது வழுக்காமல் இருக்கும். பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த மேட் வாங்கி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம். அதுக்காக போட்டிருந்தேன். இனியாக தான் அன்பாக்சிங் பண்ணி காட்டிட்டு இருந்தாரு. இந்த மேட் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா தாங்க இருந்தது. நம்ம கால் வச்சோம்னா கிரிப்பாக இருக்கும், அது அப்படியே இருக்கும். அதோட தண்ணி ஊற்றினாலும் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது ஓரளவுக்கு. நம்மளுக்கு கீழெல்லாம் ஈராக்காமல் இதில் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். தண்ணி ஊற்றி என் பையன் செக் பண்ணியும் பார்த்துட்டான். இதில் நான் பண்ண சொதப்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட கலர் தாங்க. இதில் வந்து நான் வந்து நல்லா அழகாக இருக்குன்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கல்ல, அதனால் ஸ்கை ப்ளூ வந்து சுத்தமாக அழுக்கு தாங்கலைங்க. இவங்க வந்து வந்து அது ஒரு மாதிரி அழுக்காக்கிட்டாங்க. இதிலே வந்து கிரே அண்ட் பிளாக்லாம் இருந்தது, அதை போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக நான் ஆர்டர் போட்டது வந்து ஒரு இன்ஸ்கர்ட் தாங்க. இதுவும் காம்போ ஆஃபரில் தான் ஆர்டர் பண்ணேன். ஃபிஷ் கட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்கர்ட் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம வந்து இது பெரிய ஷாப்பில் தான் போய் வாங்கினோம், சரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி இது காம்போ ஆஃபர் தாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று அப்படின்னு தான் போட்டிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 220ங்க. ஆக்சுவலாக இது ஒரு இன்ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் வந்து 110 அப்படி இருந்தது. அதே நல்ல ப்ரைஸாக இருக்கே அப்படின்ட்டு போட்டேன். ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியாக வந்துருந்துங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஃப்ரீ சைஸ் தான் இருந்தது, டபுள் எக்ஸல் சைஸ் தாங்க பார்த்து போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி இருந்தது. என்னடா இப்படி சொதப்பல் ஆயிடுச்சே, சரி ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு போய் பார்த்தா இதுக்கு ரிட்டர்ன் பாலிசியே இல்லையா, அதை பார்க்காம வர போட்டு விட்டேன். ரிட்டர்ன் பாலிசி இல்லாமல் இந்த இன்ஸ்கர்ட்டை வச்சு என்ன ரிட்டர்ன் பண்ணவும் முடியல, யூஸ் பண்ணவும் முடியல. இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் பாலிசி இருக்குதான்னு பார்த்து பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நம்மளுக்கு செட் ஆகும், நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கிளாக் போட்டிருந்ததுனா, இந்த கிளாக் ரொம்ப சூப்பராக ஸ்டைலிஷாக இருந்தது. இது எல்லாமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் செய்யாமல் நீங்கள் ரிட்டர்ன் பாலிசி இருக்குதா பார்த்து ஆர்டர் போட்டுருங்க, அப்புறம் நம்ம காசு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டாப் போட்டிருந்துங்க, அதோட ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.